அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் தலைப்புச் செய்திகள். அரசு தோல்வியடைந்து விட்டது என்பதை மக்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். எனவே மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் அரசுக்கு தக்க பதிலடி காத்திருக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் பெல்கம தெரிவித்துள்ளார். சீனா, இந்தியா மற்றும் அமெரிக்காவின் அழுத்தங்களால் நாட்டுக்கு எதிர்காலத்தில் பாரிய பிரச்சனைகள் வரக்கூடும். முறையற்ற அரசு முகாமைத்துவம் காரணமாகவே இந்நிலைமை ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் சுகாதார வழிகாட்டுதல்களை மீறி திருமணங்கள் உட்பட பல்வேறு விருந்துகளை நடத்துபவர்கள் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுச் சுகாதார பரிசோதர்கள் சங்கத்தின் தலைவர் புல்ரோகன தெரிவித்துள்ளார். தற்போது கோதுமை மா, எரிவாயு, பால்மா மற்றும் சீமெந்த் ஆகியவற்றின் விலைகள் உயர்ந்த நிலையில் இதுவரை உயர்த்தப்படாத அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளையும் அரசாங்கம் உயர்த்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சன் ராஜகருண தெரிவித்துள்ளார். இதன்படி அடுத்த ஒரு மாதத்திற்குள் எரிபொருள், நீர் மற்றும் மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இறுதியாக வெளியாகியுள்ள தரவுகளின் அடிப்படையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 679 பேர் அடையாளம். கொரோனாவால் மேலும் 31 பேர் மரணம். நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 527,735 கொரோனாவால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 13,408 அதிகரிப்பு. கொழும்பு பொரலஸ்கமோவில் உள்ள பிரசித்தி பெற்ற பெல்லன்வில ராஜமகா விகாரையிலிருந்து கைக்குண்டு மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கைக்குண்டு நேற்று மாலை கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பில் தீவிர விசாரணை இடம்பெற்று வருவதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. நிதியமைச்சரிடமிருந்து நிவாரணங்கள் ஏதும் கிடைக்காவிடின் எரிபொருள் விலைகளை அதிகரிக்க வேண்டி ஏற்படும் என எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலையை 15 ரூபாவினாலும் டீசல் லிட்டர் ஒன்றின் விலையை 20 ரூபாவினாலும் அதிகரிக்குமாறு லங்கா ஐஏசி நிறுவனம் கோரியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனைவிட இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் எரிபொருள் விலையை அதிகரிக்குமாறு கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் கம்மன்பில, அதற்காக திரைசேரியிடமிருந்து கிடைக்கப்பெறும் நிவாரணம் தொடர்பில் இதுவரை எவ்வித அறிவிப்பும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பரஸ்பர இராணுவம் மற்றும் பாதுகாப்பு உறவுகள் எதிர்காலத்திலும் தொடரும் என்று இந்திய இராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நரவானே இலங்கையில் வைத்து உறுதியளித்துள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே இலங்கை இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வயிற்றை பற்றி சிந்திக்கும் போது நாட்டை பற்றியும் சிந்திக்க வேண்டும், இல்லையில் எதிர்காலத்தில் நமது சந்ததியினர் எங்கள் மீது நாட்டை பற்றி சிந்திக்கவில்லை என்று சாபமிட நேரிடும் என அரசின் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவம்சம் தெரிவித்துள்ளார். பொருட்களின் வெளியேற்றம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து கூறும்போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கொழும்பு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் காப்போதா உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 21ஆம் தேதி பாடசாலைகள் தொடங்கும் முன்னர் 18 முதல் 19 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியின் முதல் டோஸ் கொடுக்க சுகாதார அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சகம் ஏற்பாடுகளை செய்துள்ளதாக மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் வெளிநாடு செல்வதற்காக திருவண்ணாமலையில் தங்கியிருந்த 67 பேரில் 64 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் திருவண்ணாமலை நீதிவான் பயஸ் ரசாக் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டனர். இதன்போது குறித்த 64 பேரையும் நாளை மறுதினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். அதேநேரம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் அவருடைய 2 பிள்ளைகள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கர்ணகொடவுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுக்களை கைவிடுவதாக சட்டமாதிபர் திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போக செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் வசந்த கர்ணகொட உள்ளிட்ட சிலருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதன்போது குறித்த குற்றச்சாட்டுக்களை முன்னெடுத்து செல்லப் போவதில்லை என மேல்நீதிமன்றத்தில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமது பிள்ளைகளை கடத்தி காணாமலாக்கிய ஸ்ரீலங்கா கடற்படை முன்னாள் தளபதி அட்மிரல் வசந்த கரகொன்னகடவை வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கு எடுத்த தீர்மானத்திற்கு தென்னிலங்கையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். எமது உயிர் போனாலும் பிள்ளைகளை தேடியறியும் தங்களது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என அவர்கள் எச்சரித்துள்ள அவர்கள் இலங்கை நீதித்துறை மீதான நம்பிக்கை இனத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். கைதிகளின் மனித உரிமைகளை பாதுகாக்க ஐரோப்பிய நாடாளுமன்றம் தலையிடக் கோரி வெலிக்கடை சிறைச்சாலையின் கூரை மீதேறி கைதிகள் குழு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. ஆயுள் தண்டனை அனுபவித்து தம்மை விடுவிக்க கோரி அக்டோபர் 12ஆம் தேதியான நேற்று கைதிகள் குழு நடத்திய போராட்டம் 22 நாட்கள் கடந்து விட்டதாக கைதிகளின் உரிமைகளுக்காக செயற்படும் குழு தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் இன்று வழக்கு விசாரணைகளை முன்னெடுக்க அனுமதி வழங்குமாறு சட்டமாதிபர் திணைக்களம் நீதிமன்றில் கோரியுள்ளது. மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடிகள் தொடர்பிலான வழக்கு விசாரணைகளின் போது இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
30,000 மெட்ரிக் டன் சேதன பொட்டாசியம் குளோரைட் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அளித்துக்குமே தெரிவித்துள்ளார். மேலும் 2 அரசாங்க உர நிறுவனங்களால் இவை கொள்ளுநர் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சே 2வது தடவையாக இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்றி அவர் வருகின்ற 20ஆம் தேதி இந்தியா செல்ல திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஷி நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வதேச விமான நிலையம் விரைவில் திறக்கப்பட உள்ளது. இதற்காக இலங்கையிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பிக்குமார்களும் அமைச்சர் நாமல் ராஜபக்சவும் இந்தியா சென்று இந்நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றனர். அத்துடன் ஜனாதிபதியும் இவர்களுடன் செல்லவுள்ளார் என ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் பாடசாலைகள் மீள திறக்கப்படும் முன் அக்டோபர் 21ஆம் தேதிக்குள் அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் மகிந்த ஜெயசிங்கே தெரிவித்துள்ளார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மேல்மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியை எதிர்வரும் 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதியினால் சிறைச்சாலைகள் அத்தியட்சகருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நகர்த்தல் பத்திரத்தின் ஊடாக வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அசாத் சாலியின் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான சட்டத்தரணியால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய இராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நரவனே தலைமையிலான இராணுவ உயர் தூதுக்குழுவுக்கும் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்னவுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள் மற்றும் இராணுவ பயிற்சி நடவடிக்கைகள் குறித்து சினேகபூர்வ கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதுடன் இலங்கை இந்திய இராணுவங்களின் இணைந்து செயற்படக்கூடிய விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றமற்றவர்களை சிறைக்குள் தள்ளி குற்றவாளியாக்கவும் குற்றம் சுமத்தாத வருடக்கணக்காக தடுத்து வைக்கவும் பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு முடியும் என்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் விடுதலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகளுடைய விடுதலையை பார்க்கலாம் என அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்காக தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். தமிழர் தாயகத்தின் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். வவுனியா பிரதான தபால் அலுவலகத்துக்கு அருமகமையில் காணாமல் போனவர்களின் உறவுகளால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தின் 1700வது நாளான நேற்று குறித்த போராட்டம் உறவினர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் கோவிட் நோயால் பாதிக்கப்பட்ட மொத்த நோயாளிகளில் குறைந்தது 10 முதல் 30% பிந்திய கோவிட் அறிகுறிகளால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பல பகுதிகளிலும் கொரோனாவை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் அற்புத மருந்தை இலங்கையிலும் பயன்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படுவதாக மருந்தாக்கல் விநியோகம் மற்றும் ஒழுங்குறுத்துறை ராயாங்க அமைச்சர் சென்னை ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கையின் விரிவான செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகில முடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.